வணக்கம் ரோஜன் மீனவன். இப்போ நம்ம விசைப்படகுல வந்த ஐஸ் மீன்களை வந்த மீன்களை எப்படி ஐஸ் பெட்டியில் ஐஸ் அடிக்கிறது வீடியோவில் போட்டிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி ஃபுல்லாக பாருங்க. இப்போ வீடியோவில் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதான் அந்த ஐஸ் பெட்டி. எங்களுக்கு இந்த ஐஸ் பெட்டி வந்து நம்ம வீடியோவில் ஒழுங்காக காட்டில் ஒரு நாள் காட்டினேன், லைட்டாக தான் காட்டினேன். இதான் அந்த ஐஸ் பெட்டி, நம்ம போட்டில் உள்ள ஐஸ் பெட்டி. இந்த எல்லா போட்லேயுமே இந்த ஐஸ் பெட்டி இருக்கும். இது இருக்கும், இது பேர் வந்து புஷ் வாட்டர்னு சொல்லுவோம். இந்த அரை பேர் புஷ் வாட்டர், ஐஸ் அறையாக புஷ் வாட்டர்னு சொல்லுவோம். ஏன்னா ஐஸு மீன் மட்டும்தான் இதில் இருக்கும், மற்றபடி காற்று கூட போகிற அளவுக்கு தான் இருக்கும் இந்த இடம். இப்போ வந்து ஐஸை அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. அந்த சவுல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சவுல் நம்ம அந்த சல்லி காங்கிரீட் போடத்தில் பார்த்துருப்பீங்க. அது நம்ம லாஞ்சிலையும் விசைப்படுகளையும் வேலை பார்க்குறதுக்கு லாஞ்சுக்குள்ளே இந்த சவுல் தேவைப்படும். இந்த மீன் அள்ளுறதுக்கு, ஐஸ் உடைக்கிறதுக்கு, கலசல் கருவாட்டுக்கு போகிற எல்லாத்தையும் அள்ளுறதுக்கு இந்த சவுல் தேவைப்படும். இந்த சவுல் வச்சு தான் நம்ம குத்துறாங்க. ஏன்னா இங்கே ஐஸ் நம்ம திரிச்சு தான் ஏற்றுவோம். முதல்ல நாங்கள் கடலுக்கு, முதல்ல சின்ன மீனாட்சியில் கடலுக்கு போச்சு, ஐஸை திரிக்காமல் தான் ஏற்றுவாங்க. கட்டியாக கிடக்கும், உடைப்பாங்க. இப்போ ஐஸை திரிச்சு தான் ஏற்றுவாங்க. திரிச்சு ஐஸை குத்துறாங்க, ஏன்னா இந்த ஐஸ் டைட்டாக இருக்கனால குத்தி குத்துட்டாங்க. இப்போ அவங்க மீனை தட்ட போகிறாங்க. அவங்க ஐஸ் மறையில் அங்கே அறைய தனியாக துற தனியாக பழகை, அந்த பழகை போட்டிருந்த பழகை எடுத்துகிட்டு அதில் ஐஸை போட்டு மீனை தட்டுறாங்க பாருங்கள். இதுதான் கனவா மீனை தட்டுறாங்க. அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அந்த வேலையை நான் நேச்சரில் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு இடைஞ்சிடலாமல் அந்த சரி அவங்க வேலையை மட்டும் கரெக்டாக எடுப்பேன் எடுத்து போட்டுட்ருக்கேன். தட்டுவாங்க, தட்டவும் இங்கேருந்து ஒரு ஆள் வட்டாவை தூக்கி கொடுக்கும், மேலேருந்து ஒரு ஆள் வட்டாவை தூக்கி கொடுக்கு, கீழே உள்ள கீழேருந்து ஒரு ஆள் வட்ட சவுல் அள்ளுறாங்க, ஒரு ஆள் வட்டாக தூக்கி கொடுக்காங்க ஐஸ் போடுற ஆள்கிட்ட. ஏன்னா அவர்கிட்ட தான் ஸ்பீடாக இருப்பாள். அப்படி ஏன்னா ஸ்பீடாக இருந்தால் அடுத்த பாடு பிடிச்சிருவாங்க. இது முதல் பாடு பிடிச்ச மீன் பாருங்க, எவ்வளோ ஸ்பீடாக தட்டுறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் மழை 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 மழனும் அந்த வேகம் கூட்டிகிட்டே இருக்கும். ஏன்னா மீன் தட்டினா அடுத்த மீன் தட்டணும். இப்போ ஊசிக்கணும் மீன் தட்டியிருக்காங்களா, அடுத்து இன்னொரு மீன் தட்டுவாங்க பாருங்கள். இதை ஃபுல்லாக தட்டி முடிச்சிருவாங்க. இதை தட்டி முடித்த பிறகு தான் அடுத்த மீனை தட்டுவாங்க பாருங்கள். எப்படி தட்டுறாங்கன்னு தட்டிட்டு அதுக்கு மேலே ஐஸை போட்டு மீனை சமமாக்கிடுவாங்க. நம்ம மீனை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரோமோ மீன் விலை போகும். அதனால் இந்த ஐஸ் போடுற விட்டு தான் இருக்குது எல்லாமே. தம்பி இங்கே இங்கே தம்பி ஒருத்தர் ஐஸ் அடிச்சிட்ருக்கேன், ஒருத்தர் வட்டா நோட்டிகிட்ருக்கேன், ஒரு வட்டா தூக்கி கொடுத்துட்ருக்காங்க. எல்லோருமே வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் ஒருத்தர் மட்டும்தான் வீடியோ எடுத்துக்கிட்டுருக்கேன். இப்போ மீனை போட்டுட்டாங்க, ஐஸ் அடித்து முடிச்சாச்சு. இந்த அடுத்து போடுறாங்க லைட்டாக இதுங்களா. மீன் எப்படி ஆகிட்டுன்னு பாருங்கள். மீன் கீழே ஐஸ் போட்டு அதுக்கு மேலே மீனை தட்டி அதுக்கு மேலே ஐஸ் போட்டு மீனை மறைஞ்சிட்டு இப்படி தான் போடுவான். ஒரு வட்டா ஐஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே அஞ்சு விட்டா மீன், அதுக்கு மேலே ஒரு வட்டா ஐஸ். இப்போ தான் மீன் ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும். ரொம்பையும் போடாமல் கம்மியாகவும் போட்டுறக்கூடாது. கம்மியாக போட்டால் மீன் கெட்டு போயிடும், ரொம்ப போட்டால் மீன் ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ அடுத்த மீன் தட்ட போகிறாங்க. அடுத்த மீன் தட்டுறதுக்காண்டி அடுத்த பலகை திறக்க போகிறாங்க சரிங்களா. இதான் அந்த பலகை. பலகையை திறக்காங்க. பலகையை திறந்துட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அள்ளிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு தம்பி அள்ளிக்கிட்டு இருக்காங்க, ஒரு தம்பி பலகையை தட்டிட்டாங்க. ஏன்னா பலகையை தட்டி இன்னொரு அறையில் அடுத்த மீன் போட போகிறாங்க. அது வங்கட பொடி முண்டக்கணை மீன் போட போகிறாங்க. ஐஸ் போடுறாங்களா, இப்படி தான் ஒவ்வொரு அறையாக மறித்து மறித்து. நம்ம சின்ன சின்ன அறையில் தான் அங்கே போடுவோம். மீன் ஜாஸ்தியாக வந்தால் ஒரு பெரிய அறையாக ஆக்கி அதை நாங்கள் போட்டுக்கிட்டுருப்போம். எவ்வளோ ஸ்பீடாக தட்டுறாங்கன்னு பாருங்கள். பாருங்கள் மீன்லேருந்து ஊராக வாங்கி கொடுக்க இங்கெல்லாம் தட்டிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ நம்ம விசைப்படுகள் அவ்வளோ வாலிய பெண் தான் கீழே நிற்கிற அவ்வளோமே நம்ம போட்டில் வாலிய பெண்ணுக்கு தான், அவ்வளோ நம்ம நண்பர்கள் தான். அவங்க ரொம்ப ஸ்பீடாக இருந்து வேலை பார்ப்பாங்க. இப்படி தான் மழை 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 தட்டுவோம். இல்லை எவ்வளோ ஸ்பீடாக தட்டிட்டாங்க, அஞ்சு விட்டு தட்டிட்டாங்க. அடுத்து ஐஸ் போடுறாங்க. அவங்க என்ன பார்க்கணும், வேலையை பார்க்கணும், வேலையை ஒதுக்கிட்டு போயிடணும். இந்த வேலையை பார்த்துட்டு ஒதுங்கிடணும். ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் கிடைக்காதா, ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு கொண்டு வந்து மடி வாங்குவோம், மடி இலைக்கு மடி வாங்குவோம். அப்போ ரெண்டு மணி நேரத்தில் மீன் பிறக்கி முடிஞ்சு மீன் வேலை முடிய ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகுதுன்னா, ஒரு மணி நேரம் ஆகுதுன்னா ஒரு மணி நேரத்தில் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதனால் அந்த வேலை ஸ்பீடாக இருக்கும். மேலேருந்து மீன் அள்ளி அவங்க பிறக்கி மறுபடி உள்ளே வந்து ஐஸ் பெட்டியில் ஐஸ் அடிக்காங்க. கரையை போய் அவங்க தான் அள்ளுவோம், கரையை போய் தான் அள்ளுவாங்க. கரையை போய் தான் அள்ளணும்.
அது அதுக்கடுத்து பெரிய வேலை. தட்டுறது கூட ஈஸி தான், அள்ளுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அவங்க தான் அல்வாக. ஏன்னா மற்ற போட்டியில் வந்து நம்ம போட்டிகளில் வந்து புதுசாக ஐஸ் பெட்டி ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம போகிற போட்டியில் வந்து ஐஸ் பெட்டி சின்ன பெட்டி தான். அதனால் பாருங்கள், அவங்களுக்கு தலையை குனிஞ்சி தான் நிற்கி. இந்த என்னாலே வீடியோ எடுக்க முடியல, நானே குனிஞ்சிருந்தால் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த தம்பியை பாருங்கள், அவங்களுக்கு குனிஞ்சி இருந்து ஐஸ் அள்ளுவாங்க. இங்கே உள்ள தம்பி ஐஸ் தட்டுறவங்களும் குனிஞ்சிருந்து தான் ஐஸ் தட்டுவாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கனால இங்கே அள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஐஸ் நிற்கி எதனாலனா ஐஸ் போட போட்டுட்டு உங்கள் அடுத்த மீனை மட்டும் தட்டிடுவாங்க. அஞ்சு வட்டாவுக்கு ஒரு ஐஸ் போட்டுருவாங்க, மீனை போட்டுருவாங்க. மீனை கொடுக்காங்க, அஞ்சு வட்டா தட்டுறாங்க, மறுபடியும் ஐஸை போடுறாங்க. இதான் நம்ம ஒர்க்கு. இந்த ஒர்க்கை முடித்தா தான் நம்மளுக்கு ரெஸ்ட்டு. அதனால் அந்த ஒர்க்கை ஸ்பீடாக பார்க்காங்க. நம்மளோட வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னுடைய கடல் அனுபவத்தை உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிட்டுன்னு ஆசைப்பட்றேன். கடலில் நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளோட வீடியோவில் போடணும். நம்மளோட சேனலில் காட்டுறதுக்காண்டி நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். நிறைய நண்பர்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாது. தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போட்டுட்டாங்க, இப்போ அடுத்த அறையில் போட போகிறாங்க. ஒரு அறையை முடிச்சிட்டாங்க. அந்த அடையில் ஒரு 20 வட்டா போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே மீன் ஏற்ற முடியாது. மீன் வந்து அதிகமாக போட்ட மீன் ஒன்று கொண்டு அண்டிரும், தொட்டு ஒரு மாதிரி ஆயிரும், மீன் ஃப்ரெஷ்னஸ் குறைஞ்சிரும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மீனை கணக்காக தட்டிட்டு அடுத்த அறையில் இன்னொரு பலகையை வச்சு அடுத்த அறை மறிக்காங்க. அடுத்த அறையை மறித்து அடுத்த அறையில் மீன் போட போகிறாங்க. எவ்வளோ ஸ்பி எப்படி நிற்காங்க பாருங்க. மழை 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 மழைன்னு நான் எடுக்கிறதே வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோவை எப்படி பாருங்கள், அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. யாருமே வந்து நான் வீடியோ எடுக்கேன் அப்படிங்கிற இது என்ன இல்லாமல் அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டாக. இப்போ அடுத்த மீன் தட்ட போகிறாங்க. இதில் அதே மீன் தான், அந்த அறை ஃபுல்லாகிட்டுனால அடுத்த அறையில் தட்டுறாங்க. இதை தட்டி முடிச்சுட்டு இனிமேல் கரையை கடலுக்கு போயிட்டு கரையை நைட்டு 10 மணிக்கு 9 மணிக்கு கரையை போனவுடனே திருப்பி அந்த சவுல் இருக்குல்ல, அந்த ஐஸ் அடித்தாங்க, அந்த சவுல் வச்சு அள்ளணும். அள்ளி மீனை மேலே வச்சு அதை கொண்டு வேலை கடலில் விற்கணும். ஆனால் அதை மீனை நம்ம மேலே கொண்டு அள்ளிச்சு அள்ளச்சில் தான் இருக்குது. ரொம்ப இதோட கஷ்டமாக இருக்கும் அள்ளுறதுக்கு. முதுகுலாம் ரொம்ப இதாக இப்போ இந்த தட்டுறாக பார்த்தீங்களா. அதுக்காக நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்பீடாக தட்டுறாங்கன்னு பாருங்கள். அங்கே ஒருத்தர் அவர் குனிஞ்சே தான் இருக்காது. இவங்களாக நிமிந்து நிமிந்து வேலை பார்க்காங்க. அந்த ஐஸ் அடிக்கிற பிள்ளையை பாருங்கள். அது முத நேரத்துலேருந்து ஐஸ் குத்துறதுக்காண்டி குத்திக்கிட்டே குனிஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த குறுக்கு தான் என்னத்துக்காகும். ஆனால் என்ன செய்ய, நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கடலுக்கு வந்து பெரிய ஆட்கள் நம்ம வாலிபெண்கள் தான் வேலை அதிகமாக இருக்கனால வாலிபெண்கள் கொஞ்சம் சுருக்கு வயசுப்பையும் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். வயசுக்கு மூத்தவங்க வேலையோட பெரிய ஆள் சின்ன பெண் தான் வேலை அதிகமாக இருக்கனால நமக்கு தான் வேலை அதிகமாக இருக்கும். இதான் எங்களுடைய கடல் அனுபவம். அதே மாதிரி இனிமேல் நம்ம வர்ற வீடியோக்களில் என்னென்ன கடல் அனுபவத்தில் நடக்கும், இல்லை எங்களுடைய விசைப்படுகளில் நடக்கிற பசங்களோட ஜாலி, அவங்களுடைய விளையாட்டு, அவங்களுடைய எப்படி எப்படி அவங்களுடைய கடல் அனுபவம் இருக்குது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவில் போடுறோம். நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய வீடியோவை ரீச் ஆகி கொடுங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஒரு ஆர்வத்தோடு வீடியோ போட முடியும். நான் ஒன்று சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ் கண்டி போல என்னுடைய கடல் அனுபவத்தை என்னுடைய கடல் அனுபவத்தை பயந்துக்காண்டி இந்த வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.